விஜயநகர பேரரசர்கள் குதிரையை எங்கிருந்து இறக்குமதி பண்ணாங்க, அது மாதிரி யார் கூடலாம் வணிக தொடர்பில் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்கும். ஸோ அவங்க குதிரை எங்கேருந்து இறக்குமதி பண்ணாங்கன்னா அரேபியாவிலிருந்தும் ஈரான்லிருந்தும். யாரோடலாம் வணிக தொடர்பு வச்சுருந்தாங்கன்னா அரேபியாவோடவும் போர்ச்சுகீசியர்களுடனும். ஸோ இதை வந்து நம்ம மாற்றி சொன்னாலும் சொல்லிடலாம், இல்லைன்னா வேறு நாடு இதில் சேர்த்துடலாம். ஸோ குதிரை இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னாலே அரேபிய டக்கு ஞாபகம் வந்துடும், அரேபிய குதிரைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் அரேபியா அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஓகே, ஸோ குதிரையை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அந்த குதிரை எப்படி வருதுன்னா ஈன்னு வருது. ஓகேவா, அந்த குதிரை எப்படி வருது? ஈன்னு வருது. ஸோ குதிரை அப்படின்னாலே அரேபியா அப்படின்னு தெரியும். அந்த இறக்குமதி பண்ணுற குதிரை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈனு வருது. நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் வருது. ஸோ ஈன்னு வருது. ஓகேவா, ஈன்ட்டு வருது. நம்ம அந்த குதிரையை வாங்கி என்ன பண்ண போகிறோம், அதை வளர்க்க போகிறோமா? இல்லை. ஸோ ஆக்சுவலாக என்னது, போருக்காக நம்ம வந்து என்னது யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, போருக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குதிரை அப்படின்னாலே அரேபியா நமக்கு நல்லா தெரியும். ஸோ அரேபியா, ஓகேவா, அது அந்த குதிரை எப்படி வருதுன்னா ஈனு வருது. ஈனா நல்லா சந்தோஷமாக வருது, ஈனு வருது. ஸோ ஈரான், ஈ ஸோ ஈரான். ஓகேவா, ஈனா ஈரான். ஓகே, ஸோ ஈனு வருது. ஸோ நம்ம அந்த குதிரையை அழைச்சிட்டு போகிறோம். எதுக்காக? போருக்காக. ஓகேவா, ஒரு நாட்டோட போர் புரியறதுக்காக குதிரையில் வந்து போகிறோம், நடந்து போக முடியாது அப்படிங்கிறதுக்காக குதிரையை வந்து யூஸ் பண்ண போகிறோம் போருக்காக. ஸோ போர், போர்ச்சுகீசியர்கள் அவ்வளோதான் முடிஞ்சு. காமனாக வர்றது குதிரை, அதாவது அரேபிய நாடு. ஓகே, காமனாக வர்றது அரேபியா. ஸோ குதிரை அப்படின்னா அரேபியா அண்ட் ஈரான். வணிகம் அப்படின்னா அரேபியா அண்ட் போர்ச்சுகீசியர்கள். ஓகேவா, போர் வந்ததுனால போர்ச்சுகீசியர்கள். ஸோ எங்கெல்லாம் குதிரை இறக்குமதி பண்ணோன்னா அரேபியாவில் இருந்தோம், ஈரானில் இருந்தோம். ஓகேவா, குதிரை ஈனு வருது. ஓகேவா, ஸோ சந்தோஷமாக தான் வருது. ஈனா ஈராக்குன்னு சொல்லிடாதீங்க, ஈரான். ஓகேவா, ஈரான். ஸோ ரன், ரன்னுனா என்னது ஈரான், ரன் ரன்னுனா என்னது ஓடுறது. ஸோ குதிரைக்கு தான் அது பொருந்தோம். ஸோ வந்து அரேபியாவில் இருந்தும் ஈரானில் இருந்து தான் குதிரைகளை இறக்குமதி பண்ணோம். விஜயநகர பேரரசர்கள் யாரோடலாம் வணிக தொடர்பு வச்சுருந்தாங்கன்னா குதிரை அப்படிங்கிறது ஒரு வணிகம் தான், அதனால் ஆட்டோமேட்டிக்காக அரேபியா அடுத்து வந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள். குதிரைகளை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோன்னா போருக்காக யூஸ் பண்ணோம். ஸோ போர்ச்சுகீசியர்கள் இந்த இடத்துல வரணும். விஜயநகர பேரரசர் கிருஷ்ண தேவராயர்கிட்ட 8 அமைச்சர்கள் இருப்பாங்க, அஷ்டதி கஜங்கள் அப்படின்ட்டு. அதில் தென்னாலிராமன் நல்லாவே தெரியும். ஓகே, அவர் ஒரு விகட கவி அப்படின்னு சொல்கிறாங்க, நகைச்சுவையாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுபோல் ஒரு மூத்த அறிஞர் அப்படின்னு இருப்பாங்க, அல்லசாணி பெத்தண்ணா. ஸோ 8 பேர்லாம், இந்த 2 பேரை பற்றி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒன்று அல்லசாணி பெத்தண்ணா, இன்னொன்று வந்து தென்னாலிராமன். ஓகே, ஸோ மகத்தானவர் அப்படின்னா டக்குன்னு தென்னாலிராமன் சொல்லிடுவோம். மகத்தானவர் அஷ்டதி கஜங்கள்லேயே மகத்தானவர் அப்படின்னா அல்லசாணி பெத்தண்ணா. ஸோ மறந்துடாதீங்க, மகத்தானவர் அப்படின்னா அல்லசாணி பெத்தண்ணா. அவர்களுள் குறிப்பிடத்தகுந்த ஆளுமை அப்படின்னா அது தென்னாலிராமன். குறிப்பிடத்தகுந்த ஆளுமை அப்படின்னா தென்னாலிராமன். ஸோ மாற்றிக்காதீங்க, மகத்தானவர் அப்படின்னா அல்லசாணி பெத்தண்ணா அவர். அடுத்து ஆண்டாள் பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க, அவர் பேர், அவங்க பேர் வந்து கோதை தேவி, கடவுள் பேர் ரெங்கநாதர். ஓகேவா, கோதை தேவி. ஓகேவா, கோதை தேவி ரெங்கநாதன். ஸோ இந்த இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசர்கள் எப்படி நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இப்போ எப்படி இருக்குது நிர்வாகம் அப்படின்னா கிராமம், வட்டம், மாவட்டம், மாநிலம், இது காமனாக இருக்குது. ஓகேவா, இது வந்து காமனாக இருக்குது. ஸோ கிராமம், கிராமமாக தான் அவங்களும் பிரிச்சுருக்காங்க. இந்த வட்டத்தை ஸ்தலங்களாக பிரிச்சுருக்காங்க. ஸோ வா, அதே அப்படியே ஸ்தலங்களாக மாற்றிடுங்க. ஓகேவா, வட்டம் ஸ்தலங்களாக பிரிச்சுருக்காங்க, மாவட்டம் நாடு. ஓகேவா, மாவட்டம் நாடு, மாநிலம் மண்டலம். ஓகேவா, மாநிலம் மண்டலம். ஸோ இது, ஸோ மண்டலத்தை நிர்வகிக்கிறவங்க மண்டலேஸ்வரா, கிராமத்தை நிர்வகிக்கிறவர் கவுடா. ஓகேவா, கவுடா. ஒரு சில புக்கில், அதாவது வேறு ஒரு அரசர்கள்லாம் பார்த்தோன்னா இந்த மண்டலம் அப்படிங்கிறத வந்து அரசருக்கு அடுத்து வரக்கூடிய இளவரசர்கள் தான் நிர்வாகத்துக்காக வச்சுருப்பாங்க. பட் இதில் மண்டலேஸ்வரா அப்படிங்கிற ஒரு அதிகாரியை வந்து வச்சுருக்காங்க. அப்போ அரசருக்கு அடுத்து வரக்கூடிய அரசர்கள், அதாவது அரசருடைய மகன்கள் பேர் பட்டத்து இளவரசர்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பட்டத்து இளவரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயநகர பேரரசில் கில்டுகள் அப்படிங்கிறத பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, கில்டுகள் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அது தொழில் சார் அமைப்பு, அது தொழில் சார்ந்த ஒரு அமைப்புகள். ஓகேவா, சங்கம் இருக்கு இல்லையா, அது போல தான் கில்டுகள் அப்படிங்கிறது, அது ஒரு தொழில் சார்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடிசை தொழில், கைவினை தொழில்களை முறைப்படுத்தின. ஓகேவா, கில்டுகள் குடிசை தொழிலையும் கைவினை தொழிலையும் முறைப்படுத்தின. ஓகேவா, கில்டுகள், கில்டுகள் ஆரம்பிக்கிறது கா. ஓகேவா, கா தான்.
ஸோ கா வச்சு தான் அடுத்த ரெண்டு தொழில் வருது. ஒன்று குடிசை தொழில், இன்னொன்று கைவினை தொழில். ஓகேவா? குடிசை தொழில்களையும் கைவினை தொழில்களையும் முறைப்படுத்தினான். ஓகே, அடுத்தது அப்துல் ரசாக். அப்துல் ரசாக் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வர்த்தகர்களுக்கும் கைவினைஞர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாங்க பாரசீக பையனை அப்துல் ரசாக் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்துல் ரசாக் கில்டுகள் பற்றி என்ன சொன்னார்னா, வர்த்தகர்களுக்கும் கைவினைஞர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கில்டுகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுரங்கத்தொழில், உலோக தொழில், நெசவு தொழில். ஸோ இதுதான் குடிசை தொழில்னு விஜயநகர பேரரசில் சொல்கிறாங்க. குடிசை தொழில் அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, சுரங்கத்தொழில், உலோக தொழில், நெசவு தொழில், இதுதான் குடிசை தொழில்னு சொல்கிறாங்க.